ராஜயோகம் டிவியில் வார ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமாக அமைய போகுதுன்றத வாரத்தோட தொடக்கமான முதல் நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமையை தெரிஞ்சுக்கிட்டா ரொம்பவே சிறப்பாக இருக்கும்ல. அப்படி நம்மளோட ராசிகளுக்கான பலன்களை துல்லியமாக கணிச்சு சொல்றதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள். அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த வாரம் 1/10/2023 தொடங்கி 7/10/2023 வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாரத்தோட சிறப்பான தினங்கள் பற்றி சொல்லுங்கள் சார். இந்த வார சிறப்பு அதாவது சாஸ்திர ரீதியாக சங்கடங்களை விளக்கக்கூடிய சந்தோஷமான சிறப்பான ஒரு நாட்களை சொல்லி வச்சிருக்குது. அதாவது அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய நாளில் வந்து ஆரூட சாஸ்திரப்படி சங்கடகர சதுர்த்தி திதியாக சொல்லப்பட்டிருக்குது. அதுவே அரசாங்க சட்டப்படி காந்தி ஜெயந்தியாக சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று அதுவே 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கிருத்திகை, 4ஆம் தேதி புதன்கிழமை சஷ்டி திதி, 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தேய்விரை அஷ்டமி இருக்கக்கூடிய சிறப்புகள் இந்த வாரம் அமையுது. ஓகே சார், இந்த வாரத்தோட சிறப்புகள் பற்றி சொல்லியிருக்கீங்க. இதை தாண்டி இந்த வாரம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். முதல் ராசியான மேஷ ராசிக்கு எப்படி இருக்குது? மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு அதாவது உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு பகவானும் சந்திர பகவானும் இணைந்து குரு சந்திர யோகத்தோடு வாரம் ஆரம்பிக்கிறதுனால குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே இணக்கமும் அடுத்தவங்க பார்த்து வணக்கம் போடுகிற மாதிரியான வாழ்க்கையும் அமையும். உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான வரவுகளும் வசிய சக்தியும் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். குழந்தை பாக்கியமே இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய இந்த வாரத்தில் ஓம் ஸ்ரீம் புவனேஸ்வரியை நமவோம் என்ற மந்திரத்தை மாலை நேரங்களில் உச்சரிப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு மேச ராசியை சேர்ந்தவங்க அங்காளம்மன் வழிபாடு வைப்பதும் நல்லது. அதிர்ஷ்டயன் 9 அனுகூலமான வர்ணம் வாடா மல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PK. மேஷ ராசிக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கீங்க சார். அடுத்த ராசியான ரிஷப ராசிக்கு எப்படி இருக்க போகுது? ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு தனஸ்தானாதிபதி புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால புதிய வீடு வாங்கிறது, வண்டி வாங்கக்கூடியது, வாகனம் வாங்கக்கூடியது, சாதாரணமாக 2 சக்கர வாகனம் வச்சுருக்கிறவங்க கூட 4 சக்கர வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. அதே மாதிரி வாகன சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வசதி வாய்ப்புகள் உருவாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் ஏடாகூடமான எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க அலங்கார பெருமாளை வழிபாடு வைப்பது நல்லது. அதிர்ஷ்டயன் 1 அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QJ. அடுத்த ராசியான மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது சார்? மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பண வரவு அதிகரிக்கும். அதே மாதிரி தனஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண் குழந்தைகள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும். ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளை தான் வேணும்னு அடம் பிடிக்கிறவங்களுக்கு அந்த ஆண் பிள்ளை வீண் பிள்ளையாக இருந்தால் கூட பெண் பிள்ளைகள் மூலமாக பெருமாறியான மதிப்பு ஆறுதல் கடந்த வந்து வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி சிறப்புகள் இந்த வாரத்தில் அதிகரிக்கும். அற்புதங்கள் மிகுந்த இந்த வாரத்தில் உழைப்பு என்ற விஷயத்தில் உத்வேகம் காட்டுவது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க நர்தன கணபதியை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்டயன் 6 அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RI. மிதுன ராசிக்கு சந்தோஷம் பெருகக்கூடிய வாரம்னு சொல்லியிருக்கீங்க சார். அடுத்த ராசியான கடக ராசிக்கு எப்படி இருக்க போகுது? கடக ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால பொத்தாம் பொதுவான நன்மைகள் அப்படிங்கிறத விட அடுத்தவங்க போற்றுதலுக்கு உண்டான மிகப்பெரிய நன்மைகளை உண்மையாக சந்திக்க முடியும். அதே சந்திர பகவான் தனகாரகன் குரு பவனோடு சேர்ந்து இருக்கிறதுனால மறைமுக எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய மாபெரும் தகுதிகள் கிடைக்கக்கூடிய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமையும். தன பண சேர்க்கைகள் மிகுந்த இந்த வாரத்தில் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. கடக ராசியை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் திருத்தனி முருகப்பெருமான வழிபாடு வைப்பது நல்லது. அதிர்ஷ்டயன் 2 அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SH. அடுத்த ராசியான சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது சார்? சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியில் வந்து புதன் பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதாவது அடுத்தவங்களுடைய சொல் புத்தியை கேட்காம உங்களுடைய சுய புத்தியை பயன்படுத்தி பெருவாரியான நன்மைகளை சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துகிட்டு இருக்குது. உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கான தகுதி மிகுதியாகக்கூடிய அக்கம் பக்கத்தில் சமூகத்தில் பொதுவான அமைப்புகளில் நீங்கள் அடுத்த குடும்பத்துக்கு பஞ்சாயத்து பேசக்கூடிய தகுதியான வாரமாகவும் இந்த வாரம் அமைய போகுது. தனஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால நீங்க வந்து சாதாரணமா நடந்து போனால் கூட நடை உடை அமைப்புகளில் மிடுக்கான தோற்றம் மிளிரும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில்
காரண காரியங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க முத்து மாரியம்மன் வழிபாடு வைப்பது நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி. அடுத்த ராசி கன்னிராசி, அதுக்கு எப்படி இருக்கு சார்? கன்னிராசியை பொறுத்தளவுக்கு நான்காம் பக்கமும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமையுது. இந்த கிராமத்தில் சொல்லுவாங்க இல்லையா, கொடுக்கிற சாமி கூரையை பிச்சுட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு குதூகலம் மிகுதியாகக்கூடிய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய, கடந்த காலங்களில் என்னைக்கோ செய்த முயற்சிக்கு இன்னைக்கு வந்து நன்மைகள் கிடைக்கக்கூடிய, பலன் கிடைக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் வந்துட்டு இருக்குது. வாரம் முழுவதுமே வகையான தன லாபங்கள் கிடைக்கக்கூடியது, வாழ்வாதாரம் மிகுதியாகக்கூடியது, வகை வகையான சொத்து சேர்க்கைகள் அமையக்கூடிய வாரமாக அமையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் இறை வழிபாட்டில் ஈடுபாடு காட்டுவது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க காரிய சித்தி அனுமந்த சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UF. அடுத்த ராசியான துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது சார்? துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு ஆளுமையான செயல்பாடுகள் இருக்கக்கூடிய வாரமாக, அதாவது எந்த இடத்துல வந்து பொதுவாகவே அன்பால் வெல்ல முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கிற தத்துவத்துக்கு மேலே அதிகாரத்தால் ஒரு சில காரியங்களை நடத்தி காட்டக்கூடிய, ஏன் நடக்கிற காரியத்தை ஜெயித்து காட்டக்கூடிய வல்லமையான வாரமாக, வரவுகள் மிகுதியாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகுது. நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகுது. அரசியலில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யம் உதயமாகக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமையும். அரசியல் அதிகாரம் மிகுதியாகக்கூடிய இந்த வாரத்தில் ஒரு தலை காதல் தவிர்ப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க மோதக பிரியன் கணபதி வழிபாடு வைப்பது நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VE. அடுத்த ராசியான விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது சார்? விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை ஆரம்பித்து முயற்சி பண்ணி அதற்கப்புறம் வெற்றி கிடைக்குது அப்படிங்கிறத விட, அந்த விஷயத்துக்கான முயற்சி பண்ணும் பொழுதே காரிய சித்தி கிடைக்கக்கூடிய, கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய, காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாரமாக அமையப்போகுது. சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து கன்னி ராசியில் இருக்கிறதுனால விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு இதுநாள் வரையில் இருக்கக்கூடிய அவமானங்களும் தோல்விகளும் விலகி வெகுமானங்களும் வெற்றி வாய்ப்புகளும் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் பஞ்சலோக விக்கிரகங்களுக்கு பன்னீர் தானம் செய்வது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க மதுர வீர சுவாமியை வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா மனசில் நினைக்கிறது ஜெயமாகும். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WD. அடுத்த ராசியான தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது சார்? தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு தனம் சேர்றது அப்படிங்கிறத விட தங்கம் சேரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது. சுக்கர பகவானும் தனுசு ராசி அதிபதி குரு பகவானும் சாதகமாக இருக்கிறாங்க. அந்த குரு பகவான் சாதகம் அப்படிங்கிறத விட சந்திர பகவானோடு சேர்ந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால ஒன்று, பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்கங்களை வாங்க வேண்டியது வரும், அல்லது கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் எந்த ஒரு சூழலிலும் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க காளியம்மன் வழிபாடு வைப்பது நல்லதாமையும். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XG. அடுத்த ராசியான மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது சார்? மகர ராசியை பொறுத்தளவுக்கு தகரத்தை கூட தங்கமாக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகுது. அதாவது நீங்கள் வந்து தகரம் சம்பந்தப்பட்ட விற்பனையில் இருந்தாலும் சரி, அது தங்கத்தை விற்கிற அளவுக்கு மிகப்பெரிய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய, தன பணம் சேரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகுது. தொழில் ஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் பஞ்சம ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால பண வரவு வருது அப்படின்னு சொல்கிறத விட, சாதாரண கசாப்பு கடையாக இருந்தாலும் சரி, கடவுள் சம்மந்தப்பட்ட ஆன்மீக பொருள் விற்பனையாக இருந்தாலும் சரி, அதில் வந்து மிகப்பெரிய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அதிகபட்ச பேராசைகளை தவிர்ப்பது நல்லது.
இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க பச்சை அம்மன் வழிபாடு வைப்பது நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட்ஏ. மகர ராசிக்கு வருமானம் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கீங்க சார். அடுத்த ராசியான கும்ப ராசிக்கு எப்படி இருக்க போகுது? கும்ப ராசியை பொறுத்தளவுக்கு என்னதான் குழப்பங்களை கொடுக்கக்கூடிய ஜென்ம சனியாக இருந்தால் கூட அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால குழப்பங்களும் கஷ்டங்களும் விலகக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப் போகுது. பூமிகாரகன் செவ்வாய் பகவான் 8 இடத்துல இருக்கிறதுனால பொதுவான லாபம் கிடைக்குது. அப்படிங்கிறத விட பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வருவார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க தேவி பட்டாளம்மன் வழிபாடு வைப்பது நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம்ஏ. கடைசி ராசியான மீன ராசிக்கு எப்படி இருக்க போகுது சார்? மீன ராசியை பொறுத்தளவுக்கு குடும்பஸ்தானத்தில் குருச்சந்திர யோகம், வாரம் முழுவதும் குடும்பத்தில் நன்மைகளும் யோகங்களும் பண வரவுகளும் இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி 6 இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால மறைமுக எதிர்ப்புகள் தானாகவே விலகும். அதே மாதிரி சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால சத்தம் இல்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். அற்புதங்கள் மிகுந்த இந்த வாரத்தில் உச்சரிக்கும் வார்த்தைகள் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க ஸ்வர்ண கணபதியை வழிபாடு செய்வது நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கருநீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YN. சார், இந்த வாரம் 12 ராசிக்கும் எப்படி இருக்குன்றது எங்களுக்காக துல்லியமாக கணிச்சு சொல்லியிருக்கீங்க. நன்றி சார். ஸோ இந்த வாரம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது, ஸோ இந்த வாரத்தை நீங்கள் என்ன மாதிரி பிளான் பண்ணலான்றது நீங்கள் முடிவெடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். இதே போல் அடுத்த வாரம் ராசி பலனையும் சந்திக்கிறோம். நன்றி. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு, 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு. இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு. திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு.